இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மிஷனரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் நாம் இன்று காணப்போவது சகோதரர் பக்த் சிங் சாப்ரா அவர்கள். பிறப்பு 6/6/1903, மறைவு 17/10/2000. பிறந்த ஊர் பஞ்சாப், சொந்த தேசம் இந்தியா, தரிசன பூமி இந்தியா. பக்த் சிங் அவர்கள் சீக்கிய மதத்தைச் சேர்ந்த லால் ஜகவர்மல் மற்றும் ஸ்ரீமதி லக்ஷ்மிபாய் ஜோயாவுக்கு 6/6/1903 மகனாக பிறந்தார். பஞ்சாபின் சர்கோதா மாவட்டத்தில் உள்ள ஜோயா கிராமத்தில் ஒரு கிறிஸ்தவ மிஷினரி பள்ளியில் படித்தார். அவரது குடும்பத்தார்கள் சீக்கிய மத கோட்பாடுகள் கடைபிடிப்பதில் தீவிரமாயிருந்தார்கள். பக்த் சிங் அவர்கள் சிறுவயதிலிருந்தே சீக்கிய மதத்தில் தீவிர ஈடுபாடு கொண்டவர். சீக்கிய கோவில்கள் மூலம் செய்யப்படும் அநேக சமூக பணிகளிலும் தீவிரமாய் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். அவருக்கு கிறிஸ்தவர்கள் என்றால் சுத்தமாக பிடிக்காது. அவர்களை ஏளனம் செய்வது, கிண்டல் செய்வது போன்று பல எதிர்ப்புகளை காட்டி வந்தார். இந்த சூழ்நிலையில் 10ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றதற்காக பள்ளி நிர்வாகம் அவருக்கு ஒரு வேதாகமத்தை பரிசளித்தார்கள். கிறிஸ்தவர்கள் மீதுள்ள வெறுப்பினாலும் தனது மத வைராக்கியத்திலிருந்த அவர் அந்த பரிசுத்த வேதாகமத்தை கிழித்து எரிந்துவிட்டார். 6/6/1915 தனது 12வது வயதில் ராமாபாய் என்பவரை மணந்தார். பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றார். 1926 இங்கிலாந்து சென்று பொறியியல் படிக்க வாய்ப்பு வந்தது. இங்கிலாந்து ஒரு கிறிஸ்தவ தேசம் என்பதால் அவரது குடும்பத்தினர்கள் அதற்கு ஆதரவாக இல்லை. ஆனாலும் பக்த் சிங் அவர்கள் பிடிவாதமாய் இருந்தார். இறுதியாக அவரது தாய் சில நிபந்தனைகளை விதித்தார். எந்த சூழ்நிலையிலும் நமது சீக்கிய மத கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் விட்டு விலகாமலும் தமது மத கௌரவத்தை எப்பொழுதும் காப்பாற்ற வேண்டுமென்று உறுதிமொழி வாங்கி கொண்டார். பக்த் சிங் அவர்களும் அதனை ஏற்றுக்கொண்டு உத்தரவாதம் அளித்தார். பிறகு பெற்றோர்கள் இங்கிலாந்து செல்ல அனுமதி அளித்தார்கள். 1926 இங்கிலாந்து சென்றார். ஆரம்பத்தில் தனது மத வைராக்கியத்தில் இருந்த பக்த் சிங் அவர்கள் இங்கிலாந்தில் நண்பர்களின் வாழ்க்கை முறை அவரை அசைத்தது. தலை முண்டாசையும் தலைமுடியையும் தாடியையும் எடுத்துவிட்டார். மேற்கத்திய கலாச்சாரத்திற்கு மாறிவிட்டார். தனது தந்தை அனுப்பும் பணத்தையெல்லாம் வீணாக செலவழித்தார். சுகபோக வாழ்வை வாழ தன்னை உட்படுத்தி கொண்டார். புகைப்பிடித்தல், குடிப்பழக்கம், கேளிக்கை விடுதிகள் மற்றும் இரகசிய பாவங்களோடு அருவறுக்கத்தக்க வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த வாழ்க்கை சூழ்நிலை அவருக்கு சமாதான குலைச்சலை உண்டு பண்ணியது. இந்த சூழ்நிலையில்தான் தன் நண்பர்களுடன் கனடாவிற்கு சுற்றுலா சென்றார். 1928 ஆகஸ்ட் 10ஆம் தேதி அவரை நண்பர்கள் கிறிஸ்தவ ஆராதனையில் பங்கு பெறச் செய்தார்கள். அதுவே பக்த் சிங் அவர்கள் பங்கு பெறும் முதல் ஆராதனை. அந்த ஆராதனை கூட்டத்தில் எல்லோரும் முழங்கால் மண்டியிட்டு ஜெபிக்கும்போது அவரை அறியாமல் அவரும் முழங்கால் மண்டியிட்டு ஜெபித்தார். சமாதானம் இல்லாமல் மகா கிறுக்கும் கேடும் உள்ளதான அவரது இருதயம் அசைந்தது. தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தார். சமாதானம் பெற்றுக்கொண்டார். 3 மாதம் அங்கே தங்கியிருந்தார். ஆராதனை இல்லை என்றாலும் தேவாலயத்துக்கு சென்று தனிமையாய் அமர்ந்திருந்து ஜெபித்துவிட்டு வருவார். அது அவர் மனதுக்கு ஆறுதலாக இருந்தது. கிறிஸ்துவின் மீதுள்ள அன்பு பெருகியது. ஆனாலும் கிறிஸ்தவர்கள் மீது அவருக்கு எந்த ஈர்ப்பும் இல்லாமல் இருந்தார். 1926 இங்கிலாந்தில் தனது கல்லூரி படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு கனடாவிற்கு சென்று மணிடோபா பல்கலைக்கழகத்தில் படிப்பை தொடர்ந்தார். அங்கே பக்த் சிங்கிற்கு ஜான் மற்றும் எடித் ஹவர்ட் என 2 கிறிஸ்தவ நண்பர்கள் கிடைத்தார்கள். அந்த இருவரின் வாழ்க்கை முறையும் தேவனுக்காக செலவிடும் நேரங்களையும் அவர்கள் தன்மீது காட்டின அன்பையும் பார்த்து உணர்ந்த பக்த் சிங் அவர்கள் கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்துவையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டார். எந்த வேத புத்தகத்தை கிழித்து எரிந்தாரோ அந்த வேத புத்தகத்தை அந்த 2 நண்பர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டார். தேவனையும் தேவனுடைய வேதத்தையும் நேசித்து வாசிக்க ஆரம்பித்தார். தேவன் அவரது சிறுவயது பாவம் முதல் அன்று வரை உள்ள எல்லா பாவங்களையும் அவரது கண்முன் கொண்டு வந்தார். அன்றே அவை யாவையும் அறிக்கையிட்டு தேவனிடத்தில் கண்ணீர் விட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டார். 1929 டிசம்பர் 25 முதல்
1930 பிப்ரவரி 22 வரைக்குள் மொத்தம் 59 நாட்களிலேயே முழு வேதாகமத்தையும் படித்து முடித்து விட்டார். அந்த அளவிற்கு தேவன் மேல் தாகமும் வேதத்தின் மேல் ஆர்வமும் கொண்டவராய் மாறினார். 1932 ஆண்டு கனடா நாட்டில் பிரிட்டிஷ் கொலம்பியா வான்கூரில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். ஜெபத்தில் நீண்ட நேரம் தரித்திருந்தார். தன்னால் முடிந்தவரை தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று நினைத்து தன்னுடைய வேலை மூலமாக வரும் வருமானத்தை கொடுத்து ஊழியத்தை தாங்க தீர்மானித்தார். ஆனால் அந்த தீர்மானம் அவருக்கு சமாதானத்தை தரவில்லை. தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து தேவனுக்கு முழு நேர ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சத்தத்திற்காக காத்திருந்தார். தேவன் தெளிவாய் பேசினார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னை பின்பற்றிவா என்று தெளிவாய் பேசினார். அவரும் தன்னை ஒப்புக் கொடுத்தார். பிறகு ஒரு வருடம் அமெரிக்காவில் சுவிசேஷகராகவும் ஊழியம் செய்தார். 1932 ஆண்டு இயேசு கிறிஸ்துவை என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் என்று பெற்றோருக்கு கடிதம் மூலம் தகவலை அனுப்பினார். பெற்றோர்கள் தயங்கினாலும் பின்பு ஏற்றுக்கொண்டார்கள். 1933 ஆண்டு இந்தியா வந்தார். அவரது பெற்றோர்கள் அவரிடம் ஒரு நிபந்தனை வைத்தார்கள். நீ இரகசிய கிறிஸ்தவனாக வாழ வேண்டுமென்றால் வாழ்ந்து கொள், வெளிநடப்பில் சீக்கிய மதத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு பக்த் சிங் அவர்கள், ஒரு மனிதன் மூச்சுக்காற்று சுவாசமில்லாமல் எப்படி வாழ முடியாதோ அதே போல இயேசு கிறிஸ்து இல்லாமல் நானும் வாழ முடியாது என்று சொல்லி அவர்களுடைய நிபந்தனைகளை நிராகரித்தார். பெற்றோர்கள் மன வேதனையுடன் அவரை பம்பாயிலேயே விட்டு சென்று விட்டனர். அவரது சகோதர சகோதரிகள் அவரை வெறுத்து ஒதுக்கிவிட்டார்கள். அவர்கள் சீக்கிய மதம் என்பதால் கிறிஸ்தவம் என்பது ஒரு தாழ்ந்த குலத்தின் சாதி என்பதையும், அங்கே இருப்பவர்கள் நமக்கு இணக்கமானவர்கள் அல்ல, நமக்கு இணையானவர்கள் அல்ல என்று சொல்லி தன் சகோதரனாகிய பக்த் சிங் அவர்களை விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். கையில் இருந்த கொஞ்ச பணத்திற்கு சுவிசேஷ பிரதிகளை அச்சிட்டு பம்பாய் நகரில் ஊழியம் செய்தார். அவர் கையில் இருந்த பணமெல்லாம் தீர்ந்துவிட்டது. பசியோடு இருந்த அவர் தேவனை நோக்கி கூப்பிட்டார். தேவனே, நான் என்னிடம் உள்ள பணத்தை செலவு செய்து உம்முடைய ஊழியத்தை செய்துவிட்டேன். இப்பொழுது என் பசிக்கு ஒரு தீர்வை தரும்படியாக ஜெபித்தார். அப்பொழுது தேவன் அவரோடு இடைப்பட்டார். நான் உன்னை கொண்டு ஒரு திட்டம் வைத்திருந்தால் நீ ஒரு திட்டம் வைத்திருக்கிறாய். உன்னுடைய திட்டத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆகையால் கவனமாய் இரு என்று தேவனுடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டார். அதன் பின்பு தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து தேவ சித்தம் என்னவோ அதை மட்டுமே செய்ய கற்றுக்கொண்டு தன் வாழ்நாள் முழுவதும் அதை கடைபிடித்து வந்தார். தேவனுடைய சித்தத்தின்படி 1942 ஆண்டு மெட்ராஸ் மாநகருக்கு வந்தார். ஆரம்ப காலத்தில் சில திருச்சபைகளில் வேத வசனங்களை போதித்தார். பின்பு எல்லா தெருக்களிலும் நின்று தேவனுடைய சுவிசேஷ வார்த்தைகளை சொல்லி வந்தார். அவருடைய பிரயாசம் தேவன் அநேக ஆத்துமாக்களை அவருக்கு தந்தார். ஆத்துமாக்கள் பெருகியபடியால் ஒரு திருச்சபை தேவை என்று தேவனிடம் ஜெபித்தார். 1942 ஆண்டு ஜெகவா சம்மா என்ற பெயரில் ஜெப ஐக்கியத்தை மெட்ராஸில் ஏற்படுத்தினார். சென்னையை சுற்றியுள்ள இடங்களில் மாபெரும் கூட்டங்கள் நடத்தி தேவனுடைய வசனத்தை போதித்து வந்தார். ஒரு நாள் ஒரு நபர் அவருடைய ஊழிய பயணத்தை குறித்து ஒரு புத்தகம் எழுதினார். எழுதிய அந்த புத்தகத்தை பக்த் சிங் அவரிடம் கொண்டு வந்து கொடுத்தார். அந்த புத்தகத்தை முழுவதுமாக படித்த அவர் இதை வெளியிட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு அந்த நபர் ஏன் என்று கேட்டதற்கு, இந்த புத்தகம் வெளிவந்தால் எனக்கு பெருமையும் மேன்மையும் மகிமையும் கிடைக்கும், ஆனால் தேவனுக்கு இதனால் எந்த ஒரு மகிமையும் கிடைக்காது என்று சொல்லி அனுப்பிவிட்டார். அதனாலேயே அந்த புத்தகம் வெளியிடப்படவில்லை. 1950 ஆண்டு ஹைதராபாத் சென்று சுவிசேஷ ஊழியங்களை வல்லமையாய் வைராக்கியமாய் செய்தார். அநேக ஆத்துமாக்களை தேவன் தந்தபடியால் எப்ரோன் என்ற சபையை நிறுவினார். இந்தியாவில் பல மாநிலங்களுக்கு சென்று ஊழியம் செய்து பல சபைகளை நிறுவினார். பல நாடுகளுக்கும் சென்று சுவிசேஷ ஊழியம் செய்தார். 10 நாட்கள் வசனத்தை போதிக்கும் மாபெரும் கூட்டங்களை நடத்தி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேத வசனத்தை போதித்தார். கிராம ஊழியங்களில் பாடல்கள் மூலமாய் சுவிசேஷம் அறிவித்தார். இப்படியாய் அநேக ஊழிய காரியங்களை செய்து வந்த அவர் 1995 ஆண்டு ஹைதராபாத்தில் மாபெரும் கூட்டம் ஒன்றை
நடத்தினார். அதில் 25,000 பேர் கலந்து கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதுவே அவர் கலந்து கொண்ட கடைசி சுவிசேஷ கூட்டம். அதன் பிறகு உடல்நலம் சரியில்லாமல் இருந்தார். மருத்துவர் பக்சிங் அவர்களுக்கு சொன்ன அறிவுரை என்னவென்றால், முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டாம், அது உங்கள் ஆரோக்கியத்தை இன்னும் கெடுக்கும் என்று சொன்னார். ஆனால் வைராகியமாய் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்த வேண்டும் என்பதற்காக மருத்துவர் கூறிய அறிவுரைகளையும் கூட கேட்காமல் முழங்காலிலே இருந்து ஜெபிப்பார். இப்படியாய் ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாய் தளர்ந்து செப்டம்பர் 17, 2000 இறைவனடி சேர்ந்தார். தேவனுடைய பரலோகத்துக்குள் சந்தோஷமாய் பிரவேசித்தார்.